Xiaomi நிறுவனம் ஒரு Mi TV Stick அப்படின ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து ஒரு ஆர்டினரி டிவியை ஸ்மார்ட் டிவியா மாத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இந்த டிவைஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இது எப்படி இருக்குது, இத வாங்களாமா வேண்டாமா அப்படிங்கற எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துக்கோங்க. முதல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஷார்ட்டா பாத்துறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே ஒரு சிலருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிறேன். இந்த மீ டிவி ஸ்டிக், இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நிறைய டிவைசஸ் இருக்குது நிறைய பிராண்ட்ல. இந்த டிவைஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஆர்டினரி டிவி இருக்கும், அந்த டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியா மாத்தணும் அப்படின்னா அதை சேல் பண்ணிட்டோ இல்ல புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி வாங்கி தான் மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி மாத்தணும் அப்படின்னா அதுக்கு செலவும் ரொம்ப அதிகமாகும். நம்ம கிட்ட இருக்கிற அதே ஆர்டினரி டிவியை அப்படியே ஆண்ட்ராய்டு டிவியா மாத்துறதுக்கு ஒரு கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல யூஸ் ஆகறதா இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டிக். இப்போ இந்த மீ டிவி ஸ்டிக்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். இதுதான் பாக்ஸ். பாக்ஸ்ல மேலேயே மீ டிவி ஸ்டிக் அப்படினு சொல்லி ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டிக், அந்த ரிமோட், அதோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து ফুল HD அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து மேக்ஸिमम ফুল HD வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸिमम நிறைய பேர் வந்து ফুল HD டிவி தான் வச்சிருப்பீங்க. ரொம்ப ரேரா தான் 4K டிவி 2K டிவிலாம் வச்சிருப்போம். அதனால ফুল HD வரைக்கும் வீடியோ குவாலிட்டி இருக்கதே போதுமானது அப்படினு தான் நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. கீழ வந்து என்னென்ன ஆப் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத எல்லாமே கொடுத்திருக்காங்க. YouTube, Hotstar, Netflix, Prime Video, Z5, Sun Next இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்புறமா டீடைலா செக் பண்ணுவோம். சைடுல பார்த்தா அப்படினா அதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன். சோ ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஒரு 64-bit குவாட் கோர் சிபியூ, குரோம் காஸ்ட் பில்டின், டிடிஎஸ் ஆடியோ, கூகுள் அசிஸ்டன்ட் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீ டிவி ஸ்டிக், ஒரு ப்ளூடூத் ரிமோட், ஒரு பவர் அடாப்டர், இவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. ஸோ வேற எதுவுமே இந்த பாக்ஸ்ல டீடைல்ஸ் கொடுக்கல. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, மைக்ரோ எஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் அடாப்டர் இருக்குது, ரிமோட் இருக்குது, ரிமோட்ல ரொம்ப கம்மியான கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா மீ டிவி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்குது. பாக்ஸ்குள்ள வேற எதுவுமே இல்ல. சோ இப்போ மீ டிவி ஸ்டிக்க பத்தி பார்ப்போம். ரொம்ப கம்பாக்டா நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் கூட நல்லா பெருசா இருக்கும், பட் இது நல்லா கம்பாக்டா டிசைன் பண்ணிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாவே டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே பிளாஸ்டிக் பில்ட் தான். இதுல வந்து மேல வந்து ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம டிவில ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சைட்ல வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இதுல கொடுக்கல. மத்த எல்லா சைடுமே பிளாங்கா தான் இருக்குது. இவ்வளவுதான் இந்த மீ டிவி ஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து டார்க் பிளாக் கலர் கொடுத்திருக்காங்க, மேல வந்து லைட் கலர் கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல வந்து MI அப்படிங்கற அவங்களுடைய பிராண்ட் லோகோ கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் மீ டிவி ஸ்டிக்ல இருக்குது. அடுத்து தான் ரிமோட். ரிமோட்ல வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. மேல பார்த்தோம் அப்படினா பவர் பட்டன், அதுக்கு அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட்க்குன ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்டன் மூலமா நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்ட ரொம்ப ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு அப்புறம் நேவிகேஷன்ஸ் கீ கொடுத்திருக்காங்க. கீழ வந்து மெனு பட்டன், பேக் பட்டன், அதுக்கு அப்புறம் டெடிகேட்டட் Netflix Prime வீடியோக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா YouTubeக்கு கொடுக்கல. நிறைய பேர் இந்த ஸ்டிக்க வாங்குறவங்க YouTube அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ YouTubeக்கும் ஒரு டெடிகேட்டட் கீ கொடுத்திருந்தாங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். கீழ வந்து வால்யூமோட பிளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் ரிமோட்லயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸिमम Google அசிஸ்டன்ட் அப்புறம் நேவிகேஷன் கீயை யூஸ் பண்ணியே யூஸ் பண்ற மாதிரி இருக்குது இந்த ரிமோட். இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத் ரிமோட் அப்படிங்கறதனால டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா வொர்க் ஆகுது. ஆனா இந்த ரிமோட்க்கான AAA பேட்டரி வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுக்கல. நம்ம தனியா வாங்கி தான் பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. இவ்வளவு பிரைஸ் போட்டு வாங்குற நமக்கு ஒரு ரெண்டு பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கலாம். சோ இப்போ இந்த மீ டிவி ஸ்டிக்க டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாப்போம். கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பவர் அடாப்டரை இந்த மைக்ரோ யூஎஸ்பில கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்துறணும். அதுக்கு அப்புறம் இத வந்து உங்க டிவில இருக்கக்கூடிய HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு உங்க டிவி ரிமோட்ல இன்புட் அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த இன்புட்டை செலக்ட் பண்ணி எந்த HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த HDMI போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வொர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மீ டிவி ஸ்டிக் ரிமோட்ல இந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டு இனிஷியல் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. இனிஷியல் செட்டப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா அது வந்து ஆப்ஸ் காமிக்குது. ரொம்ப கம்மியான ஆப்ஸ் தான் இருக்குது, நிறைய ஆப்ஸ் கிடையாது. ஏன்னா இதுல வந்து வெறும் 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. அதையும் செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணும்போது 5.1GB தான் அவைலபிளா இருந்தது. அந்த 5.1GB லமே 1GB வந்து ஆல்ரெடி ஆப்ஸ்க்கு யூஸ் ஆயிருச்சு. சோ மிச்சம் வந்து 4.1GB தான் இந்த ஸ்டிக்ல வந்து அவைலபிள் ஸ்டோரேஜா இருக்குது. டிவில வந்து இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. எல்லா ஆப்பையுமே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அது போக ப்ளே ஸ்டோர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு ஃபுல் ப்ளே ஸ்டோர் கிடையாது. எல்லா ஆப்புமே இந்த ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்ல. ரொம்ப
ரொம்ப லிமிட்டடான ஆப்ஸ் தான் அவைலபிளா இருக்குது. 5000 பிளஸ் ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் தேடின வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், யூடியூப் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இது போக டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜி ஃபைவ், சன்எக்ஸ், ஜியோ சினிமா இதெல்லாமே இருக்குது. ஆனா இதுல வந்து ஜியோ டிவி வந்து அவைலபிளா இல்ல. ஜியோ டிவி வந்து என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. அது போக நான் ப்ரௌசர் அப்படின்னு தேடும் போதும் ஒரு டிவி ப்ரௌசர் அப்படிங்கிற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணிச்சு. இங்க வந்து குரோம் ப்ரௌசர் அவைலபிளா இல்ல. இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து மிஸ் ஆகுது. நமக்கு தேவையான ஆப்ஸ் வந்து பயன்படுத்திக்க முடியல. ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ்க்கு தேவையான ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அவைலபிளா இருக்குது. இந்த மீ டிவி ஸ்டிக்ல கொடுத்துருக்க இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு டேட்டாவை யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து டிவி அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 1.5 GB இல்லை 1 GB டேட்டா தான் இருக்கும். அந்த டேட்டா மூலமாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது அதிகமான டேட்டாவை கன்சியூம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேட்டா சேவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான டேட்டாவை தான் கன்சியூம் பண்ணும். நீங்கள் 1 GB டேட்டாவில் 1 மணி நேரம் உங்களால் வீடியோ பார்க்க முடியுது அப்படின்னா இந்த டேட்டா சேவர் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 hours வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை வந்து செக் பண்ணல. பட் டேட்டா சேவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு அலர்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 100 MB டேட்டா காலியானதுமே நமக்கு அலர்ட் வரணுமா, இல்லை ஒவ்வொரு 500 MB காலியானதுமே நமக்கு அலர்ட் வரணுமா, இல்லை ஒவ்வொரு 1 GB அலர்ட் வரணுமா அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 500 MB அப்படின்னு செலக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு 500 MB டேட்டா காலியாகும் போதும் நமக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். நம்ம கிட்ட 1.5 GB டேட்டா இருக்கு அப்படின்னா 1 GB டேட்டா வந்து நம்ம ஸ்ட்ரீமிங்ல பார்த்துக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் 500ல ஒரு அலர்ட் வரும், 1 GB ஒரு அலர்ட் வரும். 1 GB வந்தோடனே 1 GB டேட்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய 500 GB நம்ம மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்குறவங்களுக்காகவே இந்த ஃபீச்சரை டெடிக்கேட்டடாக இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்கனால எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாகவே சர்ச் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே எல்லா வேர்டிங்ஸுமே கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக நம்மளால் பேசி சர்ச் பண்ண முடியல. சில நேரம் டைப் பண்ண வேண்டி வந்தது அப்படின்னா டைப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியல. ஒரு பெரிய கீபோர்ட் மாதிரி எல்லா லெட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை டைப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகுது. சில நேரம் நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் டைப் பண்ண முடியல. ஏன்னா 1 GB ரேம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரீமிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. இன்பில்ட் க்ரோம் காஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. யூடியூப்லேருந்து நான் காஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரீம் ஆகுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா என்னோட மொபைல்லேருந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி காஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே யூடியூப் வந்து உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே ஸ்ட்ரீமிங் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இது வந்து ரொம்ப ஸ்லோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மொபைல்லேருந்து கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது. இதில் வந்து ஒரு 64-bit குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கோர்டெக்ஸ் A51 ஓட வருது. ஜிபியூ மாலி 450 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேம் வந்து 1 GB தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த லேகிங் இஷ்யூலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன கேம் விளையாண்டா கூட பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 GB ரேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இதில் வீடியோ பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்கனால ஒரு எக்ஸலண்டான ஆடியோ குவாலிட்டி இருக்குது, நல்லா லவுடாகவும் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்கனால ஆடியோ குவாலிட்டி எல்லாமே செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 கொடுத்துருக்கனால 10 மீட்டர் வரைக்கும் ரிமோட் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ ரிமோட் ஃபங்க்ஷன் வந்து நல்லாவும் இருக்குது. ரிமோட் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரிமோட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். யூடியூப்க்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டிவைஸ் வாங்குறவங்க அதிகமாக யூடியூப் தான் பார்ப்பாங்க. எல்லாருமே அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க போகிறது கிடையாது. ஏன்னா மொபைலேருந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக டேட்டா சேவர் ஆப்ஷன்லாம் கொடுத்தவங்க யூடியூப்க்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி அதிகமாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 9 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஒர்க் பண்ணுது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 GB ரேம், 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 2800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த டிவைஸ் வந்து ஒர்த்து தான். இருந்தாலுமே இது வந்து நிறைய இடங்களில் லேக் ஆகுது, இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் மிஸ் ஆகுது. இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எம்ஐ ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் 3500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை விட நிறைய ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இருந்தாலுமே நான் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் தான் அதிகமாக பார்ப்பேன், வேறு எந்த இதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரு கம்மியான ப்ரைஸில் ஆர்டினரி டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாகவே இருக்குது. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த டிவைஸ் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணிக்க முடியுது. ஃபுல் HD வரைக்கும் டிஸ்பிளேயில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து டெடிக்கேட்டட் கீ கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானுக்கு. இதனால் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானை ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. இது போக க்ரோம் காஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விஷயம்.
விஷயம் அப்படினு பார்க்கலாம். இதுல நல்ல இல்லாத விஷயம் அப்படினு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. நிறைய இடங்கள்ல லாக் ஆகுது. ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு ஃபுல் வெர்ஷன் ப்ளே ஸ்டோர் கொடுக்கல. நிறைய ஆப்ஸ் வந்து மிஸ் ஆகுது. 5000 பிளஸ் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்றாங்க. பட் நிறைய ஸ்ட்ரீமிங் சம்பந்தமான ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து தேவையான ஆப்ஸ் வந்து இதுல வந்து ஒரு ஃபுல் ஆண்ட்ராய்டு டிவியா நம்மளால பயன்படுத்திக்க முடியல. அது போக டிவைஸ் வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு ரியர்ல கலட்டி அதை தொட்டு பார்த்தோம் அப்படினா பயங்கரமான ஹீட் தெரியுது. ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது அப்படினு சொல்லலாம். அதுபோக இந்த டிவைஸ்ல USB போர்ட் ஈத்தர்நெட் போர்ட் இதெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் ஸ்டிக்ல கொடுக்க மாட்டாங்க. பட் இதே இது நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குறோம் அப்படினா அதுல USB போர்ட் ஈத்தர்நெட் போர்ட் இதெல்லாம் வந்துரும். நம்ம பென் டிரைவ் போர்ட் கூட டேட்டா காப்பி பண்றது இல்ல APK ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். சோ இதுல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியல. முக்கியமா ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் தான் அவேலபிளா இருக்குது. 4.1 GB தான் இதுல அவேலபிள் ஸ்டோரேஜா இருக்குது. 1 GB RAM தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நான் டீடைலா சொல்லிட்டேன். இத வந்து நான் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணி ஒரு லாங் டர்மா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கற ஒரு டீடைலான ரிவ்யூ தேவைப்பட்டது அப்படினா நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ இந்த MI TV ஸ்டிக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான யூஸ்புல்லான நிறைய கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்ஸிங் பார்த்து தெரிஞ்சிக்க டெக் படிசா எல்லா சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான அப்டேட் உடனேக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படினு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படிஸ் உடைய Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்புல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.